ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தா நாலு மீடியம் சைஸ் ஆனியனை இப்படி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப் போட்டுக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு போட்டிங்களோ அதே கப்பில் ஹாஃப் கப் அரிசி மாவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுங்க. ஏன்னு கேட்டா பச்சை மிளகாய் போட்டுக்கிறதால சில்லி பவுடர் கம்மியா போட்ட போறோம். பெருங்காயம் கொஞ்சம், கருகப்பிலை, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வெங்காயமே தண்ணி விடும் அப்படிங்கிறதால நீங்கள் எப்போ போட போறீங்களோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போட்டுக்கலாம். இப்போ போடும்போது எப்படி தண்ணி விட்டு போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க தண்ணி ஊத்தாமையே எப்படி வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப வாங்க நம்ம ஒரு இடி போட்டுடலாம். இதை திருப்பி திருப்பி போட்டுக்கங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனவொடனே எடுத்துடலாம். ரொம்ப விட்டீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தாலே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூடான மற்றும் சுவையான பக்கோடா ரெடி. இது சாஸோட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.